வணக்கம் ராஜலட்சுமி சிவசங்கரன் ஆர்எல் ஹேண்டிகிராஃப்ட்ஸ் விளக்கு கடை சென்னை போரூரில் இருந்து ஆஷாட நவராத்திரியில் முதல் நாள் பூஜைக்கு கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்காங்க நம்மளுடைய தேவி மேடம் தேவி மேடம் எல்லாருக்குமே தெரியும் பஞ்சமி சந்தனம் நமக்காக செஞ்சு கொடுக்குறவங்க ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சமி சந்தனத்தை செஞ்சு கொடுக்கக்கூடியவங்க இன்னொன்று அதோட பலன் வந்து அனுபவிக்கிற நிறைய பேருக்கு தெரியும் இன்னைக்கும் இந்த ஆஷாட நவராத்திரியில் ஒரு சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா அஞ்சு டப்பா பத்து டப்பாலாம் மொத்தமாக ஆர்டர் எடுப்போட்ருந்தாங்க எதுக்குன்னு கேட்டால் ஆஷாட நவராத்திரிக்கு வர்ற எல்லாருக்குமே இந்த பஞ்சமி சந்தனம் தான் நாங்கள் பிரசாதமாகவே கொடுக்க போகிறோம் அதோட பவர் வந்து அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க ஸோ அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு பஞ்சமி சந்தனத்தை செய்யக்கூடிய நம்மளுடைய தேவி மேடம் ஏன்னா அவங்களுடைய ஸ்பீச் எல்லாருக்குமே பிடிக்கும் அம்மனை பத்தி அவங்க வந்து பேசுறது எல்லாருக்குமே பிடிக்கும் சோ அவங்கள்ட்ட கேட்டுக்கிட்டோம் நீங்க இன்னைக்கு நம்மளுடைய விளக்கு கடை வாடிக்கையாளர்களுக்காகவும் வாராகி அம்மன் பக்தர்களுக்காகவும் பேசணும் அப்படின்னு சொல்லி அவங்க இன்னைக்கு நம்ம கிட்ட பேச இருக்கிறாங்க வாங்க இப்ப தேவி மேடத்தை வரவேற்கலாம் வணக்கம் வணக்கம் தேவி சத்தியமூர்த்தி ஆஷாட நவராத்திரிக்காக நான் கோயம்புத்தூர்லேருந்து ராஜலக்ஷ்மி மேடம் பார்க்கணும் ரெண்டாவது நான் வாராகி இங்கே வந்து தரிசனம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு மேடம் கூப்பிட மாட்டாங்களான்னு நான் ஒரு ஒரு நாளாக எப்படியாவது போய் இந்த யூடியூப் வீடியோ பார்க்குறப்பெல்லாம் நம்ம வாராகிய நேரில் போய் தரிசனம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கும் அப்போ ஒரு நாள் ரொம்ப ஆசைப்பட்டு பார்த்துட்டு இருந்தப்ப அடுத்த நாளே மேடம் கால் பண்ணாங்க இந்த மாதிரி நீங்க வாங்க அவன் எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருந்தது நாம பேசுனதை கூட அம்பாள் கேட்டுட்டு தான் இருக்கா அப்பா அவள் எவ்வளோ சக்தி வாய்ந்தவள் அப்படிங்கிறது எனக்கு நிறையா விஷயத்துலையும் உணர்த்திக்கிட்டே தான் இருக்கிறாள் அம்பாள் இங்கே வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது அம்பாள் வந்து ஒரு தாயா இங்கே உட்காந்துருக்கார் ஏன்னா ஒவ்வொரு குழந்தைக்கும் அம்மா வந்து அன்பு பாசம் கருணை இரக்கம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியவர் அதே சமயத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா தகப்பனா நம்ம பெருமாள் நடராஜ பெருமாள் உட்காந்துருக்கார் அவர் வந்து தகப்பன் அதாவது பாதுகாப்பு அப்பானாவே ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் பாதுகாப்பை தரக்கூடியவர் தான் இங்கே அம்பாள் பாசத்தை கொட்டி கொட்டி கொடுக்குறா அப்பா அதை பாதுகாக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் இந்த இடம் ரொம்ப சிறப்புமிக்க இடமா எனக்கு தெரிஞ்சிச்சு நேற்று பூஜை பண்ணுற பாகியத்தை அம்பாள் எனக்கு கொடுத்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் முதல் நாள் நவராத்திரி பூஜையை நான் ஆரம்பித்து வச்சது எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருந்துச்சு ரொம்ப உணர்வு பூர்வமாகவும் ரொம்ப நெகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு அஹ் என்னோட ஆசையெல்லாம் அந்த ஒரே நாள்ல நிறைவேற்றின மாதிரி ரொம்ப அஃபெக்ஷனாக இருந்துச்சு இந்த இடத்துல உக்காந்தோனே ஒரு ஒரு சிலிர்ப்பு தன்மை வந்துச்சு அப்பா அம்மா ரெண்டு பேர்த்தையும் ஒரு இடத்துல பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் இந்த இடத்துக்கு வந்து நிறைய பேர் விளக்கு வாங்குறாங்க பாக்குறாங்க இவ் இந்த எனக்கு இன்னைக்கு நான் ஒரு நாள் பார்த்ததுல இவ்வளோ மேல சிலை இருக்கக்கூடாது கூடாது சின்னதா தான் வாராகி வச்சு கும்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை எல்லாமே உங்க தான் காரணம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தப்புன்னு நினைக்காதீங்க நீங்க அம்பால அன்போடு அழைச்சிட்டு போங்க அவ அன்போட உங்களுக்கு அருள் புரியவா எத்தனையோ பேர்த்துக்கு குணமாகாத நோய்கள் கூட வாராகி மூலியமா ஒரு நல்ல வைத்தியர் கிடைச்சி அவங்களுக்கு மருந்தா இருந்து செயல்பட்டு அந்த நோயை குணப்படுத்திருக்கா சிலருக்கு வருமான தடைகள் அதிகமா இருக்குது என்ன பண்ணியுமே அதை நகர்ல அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட அதை நகர்த்தி அந்த தோஷ நிவர்த்தி பண்ணி சகல சௌபாகியங்களையும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம்னா அது நம்ம வாராகி தான் ரொம்ப கருணை உள்ளவள் இரக்கம் உள்ளவள் அவர் எல்லாம் ஒண்ணுமே கிடையாது கோவப்படுவா எதுக்குங்க கோவப்படணும் ஒரு அம்மா ஒரு குழந்தை மேல எதுக்குங்க கோவப்படுறா தப்பு உங்களுக்கு ஒரு தன்னோட பக்தர்களை யாராவது தொந்தரவு செய்தால் மட்டும்தான் அவ கோவப்படுவா தன் குழந்தைக்கு தாய் ஏதாவது யாராவது டிஸ்டர்ப் பண்ணாங்கன்னா அம்மாவுக்கு கோவம் வரும் அது எல்லாம் அம்மாவுக்கு இயற்கையில வரும் அதே மாதிரிதான் தன்னோட ஒவ்வொரு பக்தர்கள் தன்மேல் நம்பிக்கை வைத்த ஒவ்வொரு பக்தர்களுக்கும் அவள்தான் துணை அவள்தான் பாதுகாப்பு நாம் என்னைக்கு இந்த இடத்துக்கு அம்மா அப்பான்னு நாம வந்துட்டோம்னாவே அவள் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கிறான் அந்த குடும்பத்துக்கு அவள் தான் பொறுப்பு அப்போது உங்களை யாராவது டிஸ்டர்ப் பண்ணுறப்போ அவள் பார்த்துக்கிட்டு சும்மா இருந்தானா நாம் அவளை எப்படி வழிபாடு செய்வோம் அவள் நம்ம மேலே கண்டிப்பாக இரக்கம் காட்டுவான் நீங்கள் முழுமையாக நம்புங்க மனப்பூர்வமாக நம்புங்கள் ஆத்மார்த்தமாக நம்பி அவளை வழிபடும்போது உங்களுக்கு சகல சௌபாகியங்களும் லக்ஷ்மி கடாட்சகமும் உங்களை தேடி நிச்சயம் வரும் உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த தோஷ நிவர்த்தி எத்தனையோ ஜவேர் ஜாதகம் பார்க்குறாங்க கல்யாணம் நடக்கல என் பொண்ணுக்கு வந்து வாழ்க்கையில் கல்யாணம் பண்ணி வச்சு ஒரு நிம்மதி இல்லை ஏதாவது ஒரு பிரச்சனை போய்கிட்டே இருக்குது சண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க எல்லாத்தையுமே மாத்த முடியும் மாத்த முடியாதது அப்படின்னு எல்லாம் இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஜாதகத்துக்கு மீறி ஒரு சக்தி நம்மளை காப்பாத்துது என்னைக்குமே அப்படி நம்புங்க ஏதோ ஒரு சக்தி நம்மள நிச்சயமா காப்பாத்து அதையே நம்ம வாராகியா இருக்க கூடாது அப்படின்னு நீங்க நினைங்க அம்பால வழிபட வழிபட நித்திய சௌபாகியங்களும் உங்களை தேடி வரும் லட்சுமி கடாச்சகம் நிறைஞ்சிருக்கும் வீட்டில் அதே மாதிரி அன்னத்துக்கு கஷ்டம் இல்லாம அந்த அஹ் உங்களுக்கு வந்து ஒரு மருத்துவச்சியாகவும் உங்களுக்கு வந்து வைத்தியம் பாப்பா எத்தனையோ இடவை எனக்கு கனவுல வந்து நிறைய எனக்கு எடுத்து சொல்லியிருக்கா ஏன்னா நான் முழுமையா அவளை நம்புறேன் எல்லாரும் முழுமையா நம்புங்க வாராகி இந்த நாள் தான் கும்பிடணுன்னு சொல்ல எல்லா நாளுமே கும்பிடுங்க எல்லா நாளுமே பேசுங்க உங்களுக்கு தெரிஞ்சது உங்கள் மனக்குமரலை அவள்கிட்ட சொல்லுங்க ஒரு பெத்த தாய்கிட்ட கூட சில விஷயங்களை நாம் பேரில் சொல்ல முடியாத எத்தனையோ பெண்கள் தவிக்கிறாங்க ஒவ்வொரு பெண்ணும் வாராகியை வழிபடணுன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அவ ஒரு தாயா இருந்து தாய்க்கு ஒரு படி மேலையே நின்னு உங்களை காப்பாத்துவா அந்த அளவுக்கு அவ மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு ராஜலட்சுமி மேடம்க்கும் அது தெரியும் இங்க வர எல்லாத்துக்கும் நான் சொல்றது அதான் அம்பால நம்புங்க இந்த இடத்துல இருக்கிற பாசிட்டிவ் வைப்ரேஷன் எனக்கு வந்து பயங்கரமா இருக்கு இந்த இடத்துல அம்பாள் இருக்கிறது உண்மையிலயும் உண்மை அதனால நீங்களும் எல்லாரும் வந்து இந்த ஆஷாட நவராத்திரியில விளக்கு கடைக்கு வந்து இந்த பூஜையில கலந்துகிட்டு ரொம்ப எல்லாத்துக்கும் சகல சௌபாகியங்களும் கிடைக்கணும் நித்திய சுமங்கலியா நம்ம லக்ஷ்மி கடாச்சகத்தோட நிறைஞ்ச வாழ்க்கை வாழ அம்பாலோட எப்போவுமே நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவா நமோ வாராகி சொல்லிக்கிட்டே இருங்க சொல்ல சொல்ல நம்ம பிரச்சனைகள்லாம் நம்மளை விட்டு விடுபடும் ரொம்ப நல்லா வாழ்வோங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது உங்களுக்கும் எல்லாம் வரும் சகல சௌபாகியங்களும் வரும் சந்தோஷமாக எல்லோரும் வாழணும் அது எல்லா பெருமையும் நம்ம வாராகிக்கே சமர்ப்பணம் 名も笑ひ